Hi friends, இப்ப வெந்தய கூழ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். உளுந்து friends, இது வந்து உடைக்காத முழு தோலி உளுந்து. இந்த உளுந்து தான் ரொம்ப நல்லது. இந்த உளுந்து தான் எடுத்துக்கணும். இந்த உளுந்து ஒரு சின்ன பீஸ் வந்து சுக்கு, இது சுக்கு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு half glass வந்து சின்ன கிளாஸ்க்கு half glass பச்சரிசி எடுத்துக்கறேன். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஊற போட்டுக்கணும். अरसी ऊरा अरसी சுக்கா மட்டும் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம். கழுவி தான் வச்சிருக்கேன். தட்டி எடுத்துக்கலாம். சுக்கு இந்த மாதிரி நுணுக்கி வெச்சிடுங்க. நுணுக்கி வச்சிட்டு தண்ணி ஊத்தி கொஞ்சம் ஊறணும். அதுவும் அப்பதான் நல்ல கிரைண்டர்ல போட்டு அரைக்கச்சலா நல்லா அரைப்படும். இதெல்லாம் ஒரு தண்ணி ஊத்து வாஷ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மூணையும் இது ஒரு தண்ணி ஊத்து வாஷ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊத்தி ஊற வச்சிரலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறணும். நல்லா உளுந்து எல்லாம் நல்லா அரை மணி நேரத்துக்கு ஆயிட்டு நல்லா ஊறிருச்சு. வெந்தயம் உளுந்து அரிசி எல்லாம் இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமா கிரைண்டர்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸிலையும் போடலாம். மிக்ஸில போட்டா வந்து இந்த சுக்கு வந்து மாட்டிக்கிடும். அந்த பிளேட்ல மாட்டோம். நல்லா கிரைண்டர்ல போட்டா கிரைண்டர்ல மொத்தமா போட்டுட்டேனா எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்டர்ல போடலாம். அந்த ஊற வச்சிருக்க தண்ணியோடய சேர்த்து போட்டுருங்க. இல்ல இந்த உளுந்து சுக்கு வெந்தயம் இதெல்லாம் சேர்றது வந்து ரொம்ப உடலுக்கு நல்லது. சுக்கு வந்து நல்ல சளிக்கு ஜீர்ண அஜீரணத்துக்கு ஆஸ்துமா பிரச்சனை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சுக்கு ரொம்ப நல்ல இது பண்ணும். பின்ன உளுந்து வந்து முதுகு வலி இடுப்பு வலி இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா இதுக்கும் இந்த உளுந்து வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். வெந்தயம் உடல் சூட்டை வந்து நல்லா தணிக்குங்க. தணிச்சு நல்லா குளிர்ச்சி தந்தாலே நம்ம உடல் ஆரோக்கியமா தான் இருக்கும். சூட்டுனாலதான் பல பிரச்சனை வருது. இந்த வெந்தயம் சேர்க்கறதுனால இவ்வளவு நன்மைகள் இருக்கு. சரி இப்ப இதை நல்லா அரைய விட்டுலாம். இதுலயுமே கிரைண்டர்லயுமே சுக்கு வந்து மாட்டிக்கிடுங்க. அப்பப்ப கைய வச்சு லைட்டா இப்படி தள்ளி விட்டு இப்படி எடுத்து விட்டேன்னா அந்த சுக்கு நவுண்டு வந்துடும். கொஞ்சம் நல்லா பட்டா அரையிட்டோம். இப்ப அரைஞ்சிட்டான்னு பாக்கலாம். நல்லா அரைஞ்சிட்டு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிடலாம். பாருங்க எடுத்தாச்சு எல்லாத்தையும் கிரைண்டர்ல இருந்து. இப்போ இப்படி இந்த அளவுக்கு இருக்குது. இதுக்கு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணியா வச்சிருந்தாதான் நம்ம அடுப்புல வச்சு இதை நல்லா வேக வைக்கச்சல கொஞ்சம் நல்லா நின்று நல்லா வேகும். இல்லனா கட்டியா இருந்துச்சுன்னா உடனே நம்ம அடுப்புல வச்ச உடனே அது வந்து நல்லா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு வச்சு இப்ப அடுப்புல வச்சு காய்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்புல வச்சு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்துக்கிடுங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருந்துக்கிடுங்க. இதை ஈவினிங் டைத்துல கூட செஞ்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். இதை வந்து ஈவினிங் டைத்துல செஞ்சீங்கன்னா மறுநாள் காலையில கூட வெறும் வயிற்றுல எடுத்து சாப்பிட்டா இதை விட இன்னும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். நல்ல சூப்பராகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் மறுநாள் காலையில சாப்பிட்டாலும். இதுக்கு வந்து இனிப்பு சேர்த்துக்கணும். இனிப்புக்கு வந்து கருப்பட்டி சேர்த்தா நல்லது. கருப்பட்டி வந்து டேஸ்டாகவும் இருக்கும். இதை விட நல்ல ரொம்ப என்கிட்ட இப்போ வந்து கருப்பட்டி இல்லைங்கிறனால நான் வெள்ளம் தான் மண்டை வெள்ளம் தான் சேர்க்க போறேன். இதுக்கு இன்னொரு இதுல வந்து வெள்ளத்தை கொஞ்சம் உரிக்கிறலாம். வெள்ளத்தை அப்படியும் போட்டு கிண்டலாம். அதனால தூசி கல்லு கெடுக்கிறனால அதை கொஞ்சம் தண்ணி லேஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் காய்ச்சி வடிகட்டி இதுல சேர்த்துக்கிடணும். இது இன்னும் கொஞ்சம் பக்குவத்துக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னா பக்குவத்துக்கு கொஞ்சம் வரட்டும். அதுக்குள்ள நம்ம பாகு வெள்ளம் ரெடி பண்ணிடலாம். இந்த அளவுக்கு மண்டை வெல்லம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ
அவ்வளவானு எடுத்துக்கிடுங்க போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் விட்டுட்டோம்னா அடி புடிக்க ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே தான் இருக்கணும் கிளறி விட்டுட்டே இருக்கணும் இந்த அரைச்சிருக்கோம்ல அந்த உளுந்தோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்ல கிளறி விட்டுக்கணும் இந்த பச்சை வாடை போற வரைக்கும் நல்ல கிண்டி விட்டுட்டோம்னா பின்ன அந்த பாக அதுக்குள்ளே ரெடி ஆயிரும் ரெடி ஆனதுக்கு பண்ணே இந்த பாக இதல சேர்த்து கூட கொஞ்ச நேரம் சிம்லயே வச்சிட்டோம்னா அது ரெடி ஆயிரும் पाग ना रेडी आड़ी सेक मंद वलते सेता ना किरी विटक नाम सेतकल पालू सेतक अभी नाम अरेक्रोल ग्रैंडर अंदवल ना अरे अभी इलेना தேங்காவே ரொம்ப சாப்பிடுற தேங்காய் நல்லா சேர்த்துக்கிட்றவங்க இந்த ஸ்டேஜ்ல துருவி வச்சிருக்க தேங்காவையும் இல்ல சேத்தே கிண்டிக்கிடலாம் நல்ல வாசனை நல்ல ஸ்மெல் அடிக்குது நல்ல அந்த உளுந்தோட வாசனை சுக்கு எல்லாம் சேர்ந்து நல்ல வாசனையா இருக்கு கிண்டக்கு நல்ல கலரா நல்ல கட்டி பதத்துக்கு வருது பாத்தீங்களா ना रेडी आम वीटल रेडी पड़ आरमचे ना वीटल वंदयकूल वो ना स्मेल ना वासन वीसुद वीड पूरा वासन रेडी आफ्पनर आफ पड़ेल रेडी आई फ्रेंड्स इन अलहट पाती टेस्टियान रोम हेल्तान वंदयकूल रेडी आदमी वह मुख्यमंत्री रोम रोम नंदय सुल इनला रोमिया रोम रोम नीटल से पांग टेस्ट पड़ी पांग रोम नल वीडियो पिछड़ी लाइक पड़ूंग शेर पड़ूंग सब्सक्राइब पड़ी उड़ूंग मरकाम बेल बटने क्लिक पड़ूंग थैंक यू।